Hello friends, welcome to Lehani's Life. இன்னைக்கு லெஹானிஸ் லைஃப்ல நம்மளோட கார்டனோட 60வது நாள் எப்படி இருக்குன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எங்க சேனலை முதல் முறையா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். எங்க கார்டன் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க எங்க ப்ரீவியஸ் vlogல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படினா தெரியும். டே 1ல நாங்க இது எம்டி லேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். சோ ஒவ்வொரு ப்ராக்ரஸும் நாங்க வந்து வீடியோஸா அப்லோட் பண்ணிருக்கோம். சோ புதுசா பார்க்கறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க கார்டனோட என்ட்ரன்ஸ்ல நாங்க நல்ல பூத்து குலுங்குற மாதிரி இந்த மேரி கோல்டு வச்சிருக்கோம். இது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர், சூப்பரா பூத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நாங்க இந்த 8 மணி பூ ஃபுல்லா பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாதி வரைக்கும் வச்சுட்டோம். ஒவ்வொரு வாரமும் அதுல வர்றதெல்லாம் எடுத்து வச்சு பாதி நிரப்பிட்டோம். காலையில பாத்தீங்கன்னா இது அழகா பூத்துருக்கு. இது பாருங்க, பிங்க் வித் ஒயிட் மல்டி கலர் ரோஸ். இது வந்து நாங்க நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்பவுமே அழகா பூத்துருக்கு. இது பாருங்க மார்னிங் க்ளோரி. இந்த விதை வந்து நாங்கள் அமேசானில் வாங்கினது. இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொடி மாதிரி பூக்க ஆரம்பிச்சுன்னா நாங்களே வந்துட்டு கம்பு நட்டி அதை வந்து படர விட்டுருக்கோம். நிறைய பூ பூக்குது. அதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் கார்டன். வெஜிடபிள் கார்டனில் பார்த்தீங்கன்னா பாவக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பூ விட்டுருச்சு. வெண்டைக்காய் வந்துட்டு 2 வெண்டைக்காவும் காய்ச்சிருச்சு. பீன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 7-8 பீன்ஸ் காய்ச்சிது. நான் எடுத்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ காய்கறி எல்லாமே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் நம்ம போடாமல் இயற்கையாக விளைவிக்கிறோம். சூப்பராக வந்துட்டுருக்கு. ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக வருது. இது எல்லாமே வந்துட்டு தண்ணி நம்ம டெய்லி ஊற்றுறனால சூப்பராக வந்துட்டு ஹேங்கிங் எல்லாமே கீழே வரைக்கும் தொங்குது. இப்போ நம்ம தாமரை குளத்தோட அப்டேட் பார்த்துடலாம். தாமரை குளத்தில் பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்து வச்சப்போ இருந்த பெரிய இலையெல்லாம் வந்துட்டு காஞ்சி இப்போ புதுசாக உள்ளேருந்து நிறைய கிளைகள் முளைச்சி அதில் சின்ன சின்ன அழகாக க்ரீன் கலரில் இலைங்க வந்துருச்சு. இனி நெக்ஸ்ட் வீக்கில் இது பூத்துருன்னு நினைக்கிறோம். இதில் வந்துட்டு நிறைய இந்த குட்டி புழு வந்தனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடையில் மீன் வாங்கி ஒரு 5-6 மீன் விட்டுருக்கோம். இப்போ எந்த ஒரு புழுவுமே இல்லை நம்ம தாமரை குளத்தில். அப்புறம் வெத்தலை கொடியும் வந்துருச்சு. நம்ம ஐடியா என்னன்னா, இந்த தென்னை மரம் ஃபுல்லாக நம்ம வெத்தலை விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கார்டனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.